நடுவர்களுக்கும் சபையாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னோட பெயர் ராகுல். நான் இப்பொழுது கொரோனா பற்றி தடியடைப்பு பண்ண போகிறேன். மாடசாமி மாடசாமி இங்க போயிட்ட, கொஞ்சம் வாழைப்பழம் வாங்கிட்டு வர முடியுமா? ஐயா நான் தோடுக்கேன் ஐயா, என்னால் வெளியே போக முடியாது ஐயா, வெளியில் கொரோனா நிற்கிது, வெளியே போகக்கூடாதுன்னு அரசு உத்தரவு போட்டுருக்கு. அந்த கொரோனாவை கொஞ்சம் விட்டு அரிசி வர முடியுமா? பாவம், சாப்பாடு இருந்துச்சுன்னா போக முடியுமா? ஐயா கொரோனா ஒரு மனுஷன், ஒரு ஆள் இல்லை, அது ஒரு வியாதி. எங்க ஊர்ல எங்க காலத்துல நாங்க நிறைய வியாதி பார்த்துருக்கோம், ஆனா ஏன் இது மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற? ஐயா உலகம் முழுவதும் நிறைய பேர் இறந்து போய்க்கிறாங்க. உலகம் முழுவதும் கொரோனா பரவிடுச்சு. உலகம் முழுவதும் கொரோனா பரவிடுச்சு. நிறைய பேர் இறந்து போய்க்கிறாங்க. இருமல் தும்பல் அச்சு காத்துல குருபடுவோம். ரொம்ப பயப்படுத்தீங்க, ஆனா இதுக்கு இதுல இருந்து தப்பிக்க என்னதான் பாதுகாப்பு வழி இருக்கு? பாதுகாப்பு என்ன வழி இருக்குது? இந்த வழி இருக்கு. பாதுகாப்புக்கு இந்த வழி இருக்கு. சரி 20 நிமிஷம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வரு. பாதுகாப்புக்கு வழி இருக்கு ஐயா. நீங்க முகக்கவசம் அணியணும், கை கழுவணும், இடைவெளி விடணும். ஏன் தடுப்பூசி போடணும்? தடுப்பூசி வந்துச்சா? வா போய் போட்டுக்கலாம். போட்டதுக்கு வழியை பார்க்கலாம். அதான் நம்ம ஐயாவே முடிஞ்சிச்சு, ஐயாவே சொல்லி முடிக்கிறோம். முகக்கவசம், அடிக்கடி கை கழுவுதல், தனி மனித இடைவெளி, தடுப்பூசி போடுதல், இதன் மூலமாக மட்டும்தான் கொரோனாலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். இது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நான் நினைக்கிறேன் இது நம்மளுக்கு மட்டும் பாதுகாப்பு கிடையாது, உங்களுக்கு தான். நன்றி, வணக்கம். தொலைக்காட்சியில் ஏதாவது விளையாட்டுகள் பார்ப்பீங்களா? போட்டியெல்லாம் பார்ப்பீங்களா? என்ன பார்ப்பீங்க? இன்னும் பார்க்க மாட்டீங்களா? சரி. உங்களுக்கு பர்த்டே எப்போ வந்தது? முடிஞ்சிருச்சா இந்த வருஷம்? முடிஞ்சிருச்சா? என்ன பண்ணீங்க? அம்மா அப்பா எனக்கு கோயில் பயிற்சி போனாங்க. எந்த கோயிலுக்கு போனீங்க? தெரியலையா? சரி, என்ன சாமி பார்த்தீங்க? சிவன் பார்த்தீங்களா? அப்புறம் என்ன பண்ணீங்க? எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணீங்க? நேராக வீட்டுக்கு வந்துட்டீங்களா? சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? என்ன சாப்பாடு?
வீட்டில் அம்மா செஞ்சு தருவாங்களா? தொட்டுக்கு என்ன வச்சுக்கீங்க? சாம்பார் ஒரு படம் காட்டுவாங்க ஆண்டி, அதுல என்ன கேக்குறாங்க அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க புஷ்பயர் நடக்கிறத தொலைக்காட்சியில பாத்தீங்களா? ஓடி கஷ்டப்பட்டாங்க எல்லாம் குவாடா எல்லாம் பார்த்தாங்க. நீங்க உங்களுக்கு அப்படி ஒரு நீங்க போற இடத்துல அப்படி நடக்க போதுன்னா நீங்க என்ன செய்வீங்க? நான் வந்து ஓடி போய் அதுக்குள்ள வந்து அவங்க கேட்பேன். இல்லை வந்து அவங்க ஃபோன் எவ்வளோ ஒரு பக்கத்தில் இருந்தாங்கன்னா எங்கள் ஃபோனை வாங்கிட்டு நான் வந்து 000 கூப்பிட்டு சொல்லுவீங்களா? நல்லா பேசுங்க.